everyone, welcome to my YouTube channel. In this video, we will update பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு அரசு e-seva மையங்கள் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழகத்துல அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக பொதுமக்கள் வந்து குறைந்த விலையில பல்வேறு சேவைகளை பெற்று வருகிறார்கள். இதல குறிப்பா வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ 2000க்கு மேற்பட்ட e-seva மையங்கள் வந்து இயங்கி வருது. இதன் மூலமா பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்துல சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த e-seva மையங்கள் மூலமாக சொத்துவரி, மின்கட்டணம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் கட்டணம் ஆகியவற்றை நம்ம வந்து ஈஸியா வந்து செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பல்வேறு வரிகளையும் நம்ம வந்து செலுத்துறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேலும் e-seva மையங்கள்ல தாலுகா அலுவலகம் மூலம் வழங்கப்படக்கூடிய இருப்பிட வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் பல்வேறு சான்றிதழ்களை நாம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அத்துடன் e-seva மையங்களை பல்வேறு இடங்கள்ல ஏற்படுத்துவதன் மூலமாக பொதுமக்கள் வந்து எளிதான முறையில் குறைந்த விலையில சேவைகளை வந்து பெற முடியும். புதியதாக e-seva மையங்களை அமைக்கப்படுவதால் புதிய வேலை வாய்ப்புகளை வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து ஏற்படுத்தி தர முடியும். இதையடுத்து சுய வேலை வாய்ப்பையும் வந்து உருவாக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன்படி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழே 36 பேருக்கு வந்து e-seva மையங்கள் அமைப்பதற்கான அனுமதி வந்து நேற்று வழங்கப்பட்டுச்சு. இதனை வந்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் அவர் வந்து வழங்கி வச்சாரு. அத்தோட தமிழகத்தில் e-seva 2.0 என்ற சேவையை வந்து விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அத்தோடு தற்போது உள்ள இணைய பிரச்சனைகளை சீரமைக்கப்படும் என்றும் தலைமை செயலகத்தில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் இணைய பயிற்சியை வந்து வழங்குறதுக்கு அரசு வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல்ரெடி வந்து கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் யாருக்கு வந்து e-seva மையங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி சிஎஸ்சி வச்சுருக்கவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக e-seva மையங்கள் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.